ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சென்னை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நிறைய பிரபலங்களை சந்தித்து நிறையா கேள்விகள் தகவல்கள் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பிரபலத்து கூட தான் இருக்கேன். இவங்களோட ப்ரொஃபஷன் வந்து டான்ஸ். இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு க்ளூ. ஒரு அழகான, மென்மையான, நளினமான ஒரு டான்சர் அவங்க. அவங்களுடைய தகப்பனாரும் ஒரு மிகப்பெரிய டான்சர், லெஜெண்ட் டான்சர், கொரியோகிராஃபர். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க கரியரில் நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கொரியோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணாலும் ஹீரோயினாக மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் கொரியோகிராஃபியில் பல வித்தியாசமான டான்ஸ் மூமெண்ட்டோட பல விஷயங்களை ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல டான்சர். இப்போது அவங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த ஸ்டேஜ் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு துறைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க யார், யாரை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு சொன்னால் பல பேர் ஸ்டெப்ஸ் போடுவாங்கள்ல, அந்த 1, 2, 3 இவங்க பேரே இருக்குது. ரொம்ப பில்டப் பண்ணுறனும். 1, 2, 3 இட் இஸ் காயத்ரி. ஹலோ. சென்னையில் நிறைய விஷயங்கள், நிறைய பிரபலங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச இடம் எது, ஏன் பிடிக்கும், அது மெயின் ரீசன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு டைமில் வந்து நிறைய இடங்கள் மாறிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் அப்பாவோட சின்ன வயசில் வந்து எப்போவுமே எங்கள் அப்பா பயங்கர பிஸியாக இருப்பார். அவர் வந்து பிஸியாக இருந்த டைமில் வந்து எனக்கு எப்படா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது, என்னை எப்போவுமே வந்து மெரினா பீச்சுக்கு வந்து எவ்ரி சண்டே கூட்டு போகிறதுக்கு இது பண்ணுவார். ஸோ அதனால் மெரினா பீச் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மெரினா பீச், அப்பாவோட. மெரினா பீச் எல்லோரும் போகிறோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருந்தாலும், சின்ன வயசில் அப்பா கூட கூட்டிகிட்டு போய் கடற்கரையில் அந்த மெரினா பீச்சை ரசிக்கிறது ஒரு அழகான விஷயந்தான். அதுக்கடுத்தது வந்து எனக்கு வந்து அப்பாவோட இருந்த எல்லா ஷூட்டிங்க்கும் நிறையா வாகினி ஸ்டுடியோ அண்ட் ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோ எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச இடம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு நிறைய ஸ்டுடியோஸ் இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு நினச்சா. பட் எனக்கு அந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்ச இடமா இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் பெருசு பெரிய மாலாக மாறிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு டீனேஜ் ஸ்கூல் விட்டு நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப ஹேங் அவுட் பண்ண ஸ்பாட் வந்து இஸ்பஹானி சென்டர் குவிக்கீஸ் இதெல்லாம் வந்து இப்போது இன்றைக்கி அதெல்லாம் பெருசாக இல்லை. குவிக்கீஸில் அது நுங்கம்பாக்கம்ல. ஸோ அந்த மாதிரி இடம்லாம் ஒரு டீனேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்ருக்கிற ஒரே விஷயம் வந்து நம்ம ஊரில் வந்து கடல். நம்ம ஊர் கடல் வந்து நான் எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பீச்னு நிறையா ஆஸ்திரேலியா பீச் பார்த்துருக்கேன், இது மொரிஷியஸ் பீச் பார்த்துருக்கேன், அமெரிக்கன் லாஸ் ஏஞ்சல்ஸில் பீச் பார்த்துருக்கேன். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த மரினா பீச்சு, அந்த ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ட்ரைவில் வந்து அந்த பீச்சு, அதுக்கப்புறம் பெசநகர் பீச், திருவான்மியூர் பீச், இத்தனை பீச், ரொம்ப அழகான பீச் நம்ம ஊரில் இருக்குது. அது க்ளீனாக எல்லாருமே வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தயவு செஞ்சு இந்த பீச்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லாரு எந்த ஊர்லேயும் கிடைக்காத பீச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது லாங்கஸ்ட் பீச் நம்மளுக்கு நம்ம ஊருக்கு கிடைக்கும் போது தயவு செஞ்சு அந்த பீச்சை ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ஊர்லேருந்து வந்து இந்த பீச்சை பார்க்குறதுக்காக நீங்கள் நிறைய பேர் வருவீங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த சாப்பிட்டு குப்பையோ எதுவும் வந்து தயவு செஞ்சு அந்த மண்ணில் போடாதீங்க. அந்த மண்ணோட வாசனை ரொம்ப அழகான வாசனை, அந்த மண் வாசனையை நீங்கள் கெடுக்காமல் அழகாக நீட்டாக நம்ம ஊரை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நம்ம ஊரோட பீச் வந்து உலக லெவலில் பேசப்படும். ஏற்கனவே பேசப்பட்டுட்டு இருக்கு, அது இன்னும் க்ளீனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அழகப்படுத்தி பார்த்தினோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பீச் வந்து சான்ஸே இல்லை. ஸோ மெட்ராஸ் பீச் நம்ம கடல் நம்மளோட வீடு மாதிரி. இப்போது ஒரு நல்ல தாட்டு, நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பீச் வந்து இன்னும் கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட்டால் இன்னும் அழகாக இருக்கும் சென்னை அப்படின்னு. இந்த மாதிரி வேறு என்ன விஷயம் மாறினா இன்னும் சென்னை வந்து அழகாக இருக்கும்? மெட்ராஸ் வந்து சென்னை ஆகிடுச்சு, இப்போ பீச் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளென்லினஸில் நிறைய விஷயம் மாறினா சென்னை அழகாயிரும்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருக்கா? மைண்டில் இருக்கிறது எவ்வளோ எத்தனையோ விஷயங்கள். நீங்கள் பாண்டி பஜார் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப எத்தனையோ காலமாக இருக்கிற இடம். இந்த மாதிரி இடங்களில் வந்து இப்போ பொது இடத்துலேருந்து நிறைய பேர் வந்து போய் விசிட் பண்ணும், அதெல்லாம் ஆசைப்படுவாங்க வெளியூர்லேருந்து வந்து.
நம்ம கிராமத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாமே நம்ம ஊரே வந்து நம்ம வீடுன்னு நினச்சிக்கணும். நம்ம வீடே வந்து குப்பையாக வச்சுக்கக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து நம்ம ஊர் வந்து நம்ம வீடு மாதிரி நினச்சிட்டு தயவு செஞ்சு நாட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே வந்து ஆமாம் கண்டிப்பாக ஸ்வச் பாரத் தான். அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோன்னா அது வந்து இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் போகலாம். அண்ட் க்ரீனரிஸ் நிறைய நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தாலே ஐ திங்க் வி ஆர் த பெஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ கடைசியாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய புது பரிணாம வளர்ச்சி அதாவது டைரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு? இது வரைக்கும் கொரியோகிராஃபராக இருந்து டான்ஸராக இருந்து மற்றது அப்போ டைரக்ட் பண்ணது வேறு, ஒரு கதையை திரைக்கதை வசனம் இயக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி, எப்படி வேலை வாங்குறீங்க? உங்கள் கோஸ்டார்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் யூனிட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படம் வந்து படத்தோட பேர் யாதும் ஆகி நின்றாய். It's a women oriented subject, so nala I am acting in the movie, and so ellame naane pandradhala vandu bayangara sramam da. So nala it is not a easy job, but I did it or enu padam eppadi vandirko illayo adu I think enoda effort e vandu it's a great thing da na nenikken, because I've given enoda 100% na kuduthirken, and I think ellarkume pidikum nenikiren. Support pannunga. இட் இஸ் அபவுட் விமன் அண்ட் டான்சர்ஸ் பற்றி. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் இது எல்லாருக்குமே ரீச் ஆச்சுனாலே போதும். நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுனாலே அது பெரிய விஷயம் தான் நான் சொல்வேன். ஸோ அதனால் எனக்கு ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. ஹீரோஸ் தான் இருந்தால் தான் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தமிழ் பொண்ணு ஹீரோயின்னாக இருந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி நடிக்கும் போது நீங்கள் அதை பார்த்து ரசிப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் நடிப்புன்றதுக்கு ஏஜோ சைஸோ முக்கியம் இல்லை, அழகோ முக்கியம் இல்லை, திறமை இருந்தால் போதும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போய் படத்தை பாருங்கள். வெல் செட், அருமையாக கன்க்ளூஷன் கொடுத்தீங்க. ஸோ எங்கள் டீம் சார்பாக உங்களுடைய ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.